Welcome to our channel, Shukra's Kitchen. Nama iniki paaka porradhu avarakkai thokku. Vaanga video ku polam. Oru pan eduthukonga. Konjuma enna pottukalam. Konjuma melagu pottukalam. Melagu poriyattum. Melagu porinjiduchu. தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கணும் எண்ணெய் கொஞ்சம் தாராளமா இருக்கட்டும் இல்லனா அடி பிடிச்சிரும் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியும் வதங்கிடுச்சு கொஞ்சமா தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் just 1 or 2 minutes வதக்கினா போதும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காவும் வதங்கிடுச்சு வேற ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இத ஃபைனா அரைச்சு எடுத்துப்போம் தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க கடுகு கடுகு பொரிஞ்சிடுச்சு புளித்தம் பருப்பு கடலை பருப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் சின்ன வெங்காயம் போடுறேன் அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அடி பிடிக்காம கலட்டிட்டே இருங்க கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதையும் கலந்து விட்டுக்கோங்க அவரக்காய் போட்டுக்கலாம் நான் பெரிய அவரக்காய் எடுத்திருக்கேன் எந்த அவரக்காய் வேணாலும் போட்டுக்கலாம் எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க கொஞ்சமா உப்பு போட்டு வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் வதங்கட்டும் மூடி போட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விடுவோம் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு அவரக்காய் ஓரளவு வெந்திருக்கு அரைத்த வெங்காயம் தக்காளி விழுத போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுவும் எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் வேகணும் மூடி போட்டு ஒரு நிமிஷம் வேக வைப்போம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் வறுத்த சீரக பொடி வறுத்த வெந்தய பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் வதக்கி விடுவோம் எண்ணெயிலேயே வதக்கின பிறகு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமா தண்ணி போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுடுவோம் பெருங்காயம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு 7 to 8 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு மேலே தெரியுது நல்லா கொதிச்சிடுச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொத்தமல்லி போட்டுக்கலாம் நீரும் போட்டு கலரி விட்டுக்கோங்க நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் வேற ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவரக்காய் தொக்கு ரெடி
Thanks for watching.